ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக ஷாமிலேருந்து மார்க்கெட்டே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்மகிட்ட வந்து ரெட்மி நோட் 10 இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரெட்மி நோட் 10 கேமிங் அண்ட் ஹீட்டிங் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 678 ப்ராசரோட ரன் ஆகுது. இந்த 678 வந்து செம்ம புது ப்ராசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமி வேறு லெவல்ரா அப்படின்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய 675 ஓவர் கிளாக்டர் வச்சுருந்தா இந்த 678 ரெட்மி நோட் 7 ப்ரோவில் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ பாருங்கள், இந்த கேமிங் டெஸ்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட வந்து ரெட்மி நோட் 10 இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ரெட்மி நோட் 10 கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதே ப்ராசர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ஃபோன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது, நோட் 7 ப்ரோவோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை அதை விட மொக்கையாக இருக்கா இல்லை சிம்லரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அபவுட் ஃபோன் போகலாம். அபவுட் ஃபோன் போனால் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 11 வருது. இது நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஷாமி கிட்டேருந்து ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் நம்ம பார்க்கும்போது ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. மியூஐ வெர்ஷன் பார்க்கும்போது 12.0.1 இது ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இதில் தான் இருக்குது. கூடி சீக்கிரமே வந்து மியூஐ 12.5 அப்டேட் வரேன்னு சொல்கிறாங்க. பட் அது எப்போன்னு சொல்லிட்டு டைம்லைன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து கால் ஆஃப் டியூட்டி, ஆஸ்பால் டேட்டு, அதுக்கப்புறமா வந்து த மோஸ்ட் பாப்புலரான ஃப்ரீ ஃபயர், இந்த 3 கேம்ஸுமே வந்து விளையாடி பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து கேமிங் எப்படி ஹேண்டில் பண்ணுது, டெம்பரேச்சர் இஷ்யூ இருக்கா, தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் ஷாமி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 24.6 இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா 29.7 இருக்குது. ஸ்க்ரீனும் வந்து பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் பார்த்தோன்னா 30 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கால் ஆஃப் டியூட்டி இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டி அந்த கிராஃபிக் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் பேஜுக்கு போயிடலாம். கிராஃபிக் செட்டிங்கில் பார்த்தோன்னா கிராஃபிக் குவாலிட்டி வந்து வெரி ஹை, ஃப்ரேம் ரேட்டும் வந்து வெரி ஹை தான் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸ் போனோம் அப்படின்னா கிராஃபிக் குவாலிட்டி வந்து ஹைக்கு போயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஹை அண்ட் மேக்ஸ் செட்டிங்ஸில் விளையாடி பார்ப்போம். இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியம் கிராஃபிக்ஸில் செட் பண்ணியிருக்கோம். இதில் கேம் ப்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 10 வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டுருக்கோம். இதில் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா நார்மலாக இருக்குது. பேக் வந்து ஒரு 35 மேக்ஸிமம் போயிருக்கு. அந்த கேமரா பம்ப் கிட்ட மட்டும் அந்த 35 இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் நம்ம பார்த்தோன்னா ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 35 தான் இருக்குது. ஸோ மீடியம் கிராஃபிக்ஸில் வந்து கேம் ப்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் எந்த ஒரு லேக்குமே இல்லை. பட் ஹை கிராஃபிக்ஸில் நம்ம விளையாடும் போது லைட்டாக அந்த சாப்பினஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. லாஸ்ட் ஒரு 1/2 வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டுருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 36 தான் மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா கூட 35 தான் மேக்ஸிமம் போயிருக்கு. ஸோ ஃபோன் வந்து ஓரளவுக்கு வார்மாக தான் இருக்குது. பட் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஆஸ்ஃபால்ட் 8 விளையாடி பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து ஆஸ்ஃபால்ட் 8க்குள்ளே இருக்கும். இதில் கிராஃபிக்ஸ் பேஜ் போயிடலாம். கிராஃபிக்ஸ் பேஜ் பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து ஹை கிராஃபிக்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹை கிராஃபிக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேம் ப்ளே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். பை டிஃபால்ட்டாகவே வந்து ஹை கிராஃபிக்ஸில் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட்டு வந்து நல்லா லவுடாகவே இருக்குது.
ஸோ போக்கோ M3 இல்லைலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிம்லரான ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து இதுலேயும் பார்க்க முடியுது. கிராஃபிக் குவாலிட்டி எல்லாமே வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லைட்டாக அந்த ட்ரிஃப்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த ரோடில் இருக்கிறது எல்லாமே வந்து கிளியராக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. நைட்ரோ போடும்போது அந்த வெஹிக்கிளு அதெல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேம் பிளே வந்து இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட எந்த ஒரு லேகுமே இல்லை. ஹை கிராஃபிக்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அந்த ஸ்னோவெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து கிராஃபிக்ஸும் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. ஆடியோவில் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விஷுவல் குவாலிட்டிலையுமே வந்து கேமிங் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அமோலெட் டிஸ்பிளே இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்மென்ஸாக இருக்குது. நார்மலாக வந்து நம்ம ட்ரிஃப்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ட்ராப் நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து அந்த ட்ரிஃப்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லை. பறக்குது வண்டி. ஸோ ஆஸ்ஃபால்ட் 8 கூட வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதுலேயும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டெம்பரேச்சர் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனோட டெம்பரேச்சர் வந்து 35 தான் இருக்குது. கேமரா பம்ப் கிட்டே பார்த்தோன்னா 32 இருக்குது. அண்ட் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா கூட 34 தான் இருக்குது. நல்லாவே வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ஷாமி நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாமி நல்லா பண்ணாங்களோ இல்லையோ, குவால்காம் 678 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து எல்லாரோட ஃபேவரேட் கேம் ஃப்ரீ ஃபயர் நம்ம எப்படி இருக்காதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக தினம் நினைக்கிறேன். பட் அல்ட்ராலையும் செக் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ்லையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 2nd கிலோவும் போட்டாச்சு. மொத்தமாக இது வரைக்கும் 3 கில் போட்டிருக்கோம். பட் ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸில் தான் விளையாடிட்டுருக்கோம். இதில் வந்து கேம் பிளே நல்லாவே இருக்குது. எந்த ஒரு லேக்மே இல்லாமல் வந்து ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ வெஹிக்கிளில் மூவ் ஆகிறதா இருந்தாலும் சரி, ரன் பண்ணும்போது பேன் பண்ணும்போது எல்லாமே வந்து எந்த ஒரு லேகுமே இல்லை. ஸோ அட்ரினோ 612 வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் 665 G80 இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து திரும்பியும் அந்த 675 இந்த செக்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. போட் 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 காலி. ஸோ புயா புயா புயா. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 1 ஹவராக வந்து கேம் விளையாடிட்டுருக்கோம். டெம்பரேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. ஸோ கேம் பிளே வந்து மீடியம் கிராஃபிக்ஸில் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ நீ மீடியம் கிராஃபிக்ஸில் ஒரு எக்ஸ்டெண்டடாக கேம் விளையாடினா கூட டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது, தெர்மல் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோன்னா 1 ஹவருக்கு வந்து 12% ட்ராப் ஆகிருக்கு.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த பட்ஜெட் இந்த 11-12 thousand பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனல் வெர்டிக்ட் வரணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்மளால் பிளைண்டாக சொல்ல முடியாது. இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 678 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே 12,000 rupees ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இப்போ மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோன்னா போக்கோலேருந்து M2 Pro இருக்குது. ஸோ 678 720G வந்து சிபியூ பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி ஜிபியூ பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல அப்கிரேடு இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் ஒரு கேஷுவலான கேமிங் வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். அது மார்க்கெட்டில் இருக்க மற்ற அந்த G80, G85, 665, 662 இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ப்ளஸ் இதில் வந்து பெட்டர் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் சப்போர்ட் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பு, அமோலட் டிஸ்பிளே இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாகவே இருக்குது. பட் உங்களுக்கு ப்யூர் கேமிங் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா போக்கோ M2 Pro நீங்கள் 6GB ரேம் வேரியண்ட் வந்து 13,000 செல் பண்ணுறாங்க. இதோட கொஞ்சம் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாலு ரவுண்டராக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறாங்க, கேஷுவலாக தான் கேம் விளையாடுவான்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். பட் 12,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.